தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சந்தோஷமான ஒரு காலை பொழுதில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியின் வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு. இன்று நிகழ்ச்சிகளுள் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நானும் இன்று உங்கள் பிரசாத். வணக்கம் கிறிஸ்துஜா. வணக்கம் பிரசாத். சரி, நின்று நாளைக்கு பிறகு சந்தித்தால பேரில் ஒரு சின்ன ஒரு மயக்கம் இல்லையா? சரி, இன்று 31ஆம் தேதி 8ஆம் மாதத்தினுடைய கடைசி நாளில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு. எனவே இன்றைய வார நாட்களில் 1வது நாள் திங்கட்கிழமை. எனவே இந்த பொழுதில் உற்சாகமாக சந்திக்கின்றோம் வடக்கு தீபம் நிகழ்ச்சியோடு. வடக்கு தீபம் நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் புது புது அம்சங்களை, புது புது விடயங்களை நேயர்களோடு நாங்கள் பரிமாறிக்கொள்வதாக அமைந்து கொண்டிருக்கிறது. நிறைய தலைப்பில் நாங்கள் மாறி மாறி நேயர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு பகுதியாக நேரமாக அமைந்திருக்கும். நிச்சயமாக என்னுடைய 2-3 நண்பர்கள் இதை சந்தித்தார்கள். தீபம் தொலைக்காட்சியினுடைய சில நிகழ்ச்சிகள் வெகுவாக தங்களை கவர்ந்திருப்பதாக சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக வணக்கம் தீபம் நிகழ்ச்சி ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொருவர் வந்து பேசுகின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது அருமையாக அந்த நேரம் போவதை தெரியாமல் இருக்கிறது. மறந்த பல விடயங்களை நினைவுபடுத்துவதாகவும், குறிப்பாக உங்களுடைய பண்பாடு கலாச்சார விளிமயங்களை நினைவுபடுத்துவதாகவும், இவ்வாறு பல விடயங்களை அழகாக சொல்லுவதாகவும் சொல்லியிருந்தார்கள். எனவே ஒட்டுமொத்த வார்த்தைகளும் எங்களுடைய தொலைக்காட்சி ஊழியர்களை சாரும். அதற்கு காரணம் நம்முடைய நேயர்கள் இல்லையா? நிச்சயமாக. அதாவது நேயர்கள் இவ்வாறு கருத்து தெரிவிக்கும் போது எங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கமாக அமையும், இன்னும் பல விடயங்களை சேர்த்துக் கொள்வதற்கு. நிச்சயமாக. எனவே நாங்கள் தொடர்ந்தும் அதே போல அந்த அழகான தருணங்களாக பேசியிருக்கிற விடயம் இன்றைய பேசு பொருளாக இந்த நிகழ்ச்சியில் அமைந்து காணப்படுவது விடாமுயற்சி. அது ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமாக. ஒவ்வொரு மனிதருக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே விடாமுயற்சி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. விடாமுயற்சி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? முயற்சி என்பது வந்து அதிகமாகின்ற பொழுது, அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்கின்ற பொழுது அது விடாமுயற்சியாக பரிமளிக்கிறது. நிச்சயமாக. நாங்கள் ஒரு வேலையில் ஈடுபடும் போது அதில் தோல்வி கண்டாலும் அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் போது நிச்சயமாக அது ஒரு பலனை, வெற்றியை தரக்கூடிய ஒன்றாக அமையும். எனவே பொதுவாக எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, நாங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பழமொழிகள், திருக்குறள்கள், பொன்மொழிகள், கட்டுரைகள், கதைகள் என்று நிறையவே இருக்கிறது. நேர்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நாங்கள் சில சில சுவாரஸ்யமான விடயங்களை, நாள் இன்றைய நாட்டுக்கு தேவையான எங்களுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய பல முக்கியமான விடயங்களை எவ்வாறு விடாமுயற்சியின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு எங்கள் முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கிறது, உரிமைகள் நிறைய இருக்கிறது. எனவே அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோமா, விடாமுயற்சியாக தொடர்கிறோமா என்ற விடயங்களையும் நாங்கள் இடையிடையே இந்த நிகழ்ச்சியூடாக அலசி பார்க்க தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் ஒரு கருத்தியலாளமாக நாங்கள் சொல்லியுள்ளோம் ஆரம்பத்திலேயே, முயற்சி என்பது திருவினையாக்கும் என்று என்பது எங்களுடைய முன்னோர்களின் முதுமொழி, அதாவது பழமொழி என்று சொல்லுவோம். ஆனால் இன்றைய பிள்ளைகளுக்கு பழமொழி என்றால் என்ன என்றுதான் கேட்பார்கள். இன்றைய நாள் நாங்கள் அவ்வாறான பழமொழிகளுடன் பல விடயங்களை தரவுள்ளோம், கலந்துரையாட உள்ளோம். நிச்சயமாக. எனவே முயற்சி திருவினையாக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும், உதாரணமாக எங்களுடைய பிறப்பில் இருந்து ஒவ்வொரு முயற்சிகளும் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், ஒவ்வொன்றுக்கும் காலம் இருக்கிறது. எல்லாம் உடனே கணிந்து விடாது. உதாரணமாக நாங்கள் பிறப்பதில் ஒரு காலம் இருக்கிறது. பிறப்பிலிருந்து ஒவ்வொரு விடயங்களுக்கு ஒரு வயதாவதற்கு காலம் இருக்கிறது. எனவே அதை பிறகு அது பிறப்பினுடைய காலமாக இருக்கிறது. அதை தவிர ஒரு வியாபாரம் எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு காலம். கடைகளை திறந்த உடன் அந்த ஒரு செகண்டில் வந்து எல்லாம் நீங்கள் கூறியது போலவே ஒரு வியாபாரத்தை தொடங்கினால் அதில் எங்களுக்கு சில பேருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் லாபம் ஏற்படும். ஆனாலும் பல பேருக்கு நஷ்டத்தில் தான் முதலில் சென்றடையும். ஆனாலும் அவர்கள் விடாமுயற்சியின் மூலமே சிறந்த ஒரு லாபத்தை கண்டுகொள்ளலாம். நிச்சயமாக. அதேபோல் விவசாயமாக இருக்கலாம், பொருளாதாரங்களாக இருக்கலாம், எந்த துறைகளாக இருக்கலாம், எங்களுடைய தீபம் தொலைக்காட்சியாக இருக்கலாம், விடாமுயற்சியின் பயனாக நாங்கள் இப்பொழுது பல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு வழங்கிக்கொண்டோம், இன்னும் வழங்குவோம். எனவே இதெல்லாம் வந்து விடாமுயற்சியினுடைய அடையாளம். குறிப்பாக சாதித்த பல அறிவியலாளர்களாக இருக்கலாம், மெய்யியலாளர்களாக இருக்கலாம், விஞ்ஞானிகளாக இருக்கலாம், சாதனையாளர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியினுடைய பயன்கள் வந்து பெரிய வெற்றியை தந்திருக்கின்றன. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் அவர்கள் தோல்விகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பழிவாங்கல்கள், அது மட்டுமில்லாமல் காட்டி கொடுப்புகள், அவமானங்கள், நிறைய விடயங்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதுதான் எங்களோட மின்குமிழை கண்டுபிடித்த தோமஸ் அல்வா எடிசன். அவர் வந்து 1000 தடவைக்கு மேலே வந்து முயற்சிகள் செய்தார், முயற்சிகள் செய்து தோல்வி அடைந்தார். அவருடைய நண்பர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி அவருக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வேலையை விட்டு வேறு ஏதாவது செய்யலாம் என்று எடிசனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் எடிசன் அவருக்கு திருப்பி சொல்லியிருக்கிறார்,
நான் 1000 தடவையும் தோல்வியுற்றிருக்கிறேன் ஆனால் அந்த 1000 தடவையும் வெற்றி அடைவதற்கான வழி இதுவல்ல என்பதை புதிதாக கண்டுபிடித்திருக்கிறேன் நிச்சயமாக அதேபோல் இன்னொரு கருத்தையும் ஒன்று சொன்னார் ஊடகம் ஒன்று பேட்டி எடுத்தது நீங்கள் 1000 முறை தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் அதிலிருந்து என்னத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று அவர் சிம்பிளாக சொன்னாராம் அது ஒரு பெரிய விடயம் என்று நான் தோல்வி அடைக்கவில்லை மின்குமிழை கண்டுபிடித்து அது பிரகாசமாக இருக்கிறது அந்த 1000 முறைகளில் நான் என்னத்தை கற்றேன் என்று சொன்னால் இந்தெந்த முறைகளில் மின்குமிழை ஒளிரச் செய்தால் ஒளிராது என்பதை நான் 1000 தடவைகள் கண்டுபிடித்தேன் என்ற விடயத்தை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன் கதைகளில் எனவே அவ்வாறான சாதனைகள் புரிந்தவர்கள் வந்து நிறைய நிறைய அவலங்களை துன்பங்களை சந்தித்த வரலாறுகள் தான் அதிகமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு பெரியவர்கள் தோமஸ் அல்வா எடிசனாக இருக்கலாம் ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கலாம் ஐசாக் நியூட்டனாக இருக்கலாம் அவங்களுடைய 3 விதி கூட ஒரு சாதாரணமாக அவர் கண்டுபிடித்த விடயம் இல்லை நாங்கள் படிக்கிற பொழுது படுத்திருந்தோம் விடுதைகளை படுத்திருந்தார் ஆப்பிள் பழம் ஒன்று விழுந்தது அவர் சிந்தித்தார் அதே மேலே விழாமல் கீழே விழுகிறது அது மேலே போயிருக்கலாம் தானே என்று சிந்தித்தார் அதனுடைய விளைவு தான் எந்த ஒரு பொருளுக்கு எதிர்ப்பு புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது என்பது நியூட்டனோட விதியாக எனவே அதெல்லாம் ஒவ்வொரு முயற்சி உடனே வந்து அவர் போய் படுத்ததும் பழம் விழவில்லை நாட்களாக தொடர்ந்த இயற்கை எனவே அந்த அதனுடைய ஒரு கண்டுபிடிப்பினுடைய உச்சம் ஒவ்வொரு மனிதருக்கும் தோன்ற வேண்டும் நிச்சயமாக தோன்ற வேண்டும் அதிலே நாங்கள் ஒரு முயற்சி ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும் நிச்சயமாக அவ்வாறான ஒரு விடாமுயற்சி இருந்தால் மாத்திரமே எங்களால் ஒரு வெற்றியை காண முடியும் நிச்சயமாக சாதாரணமாக ஒரு மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கையிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் கல்வி நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் ஒரு ஆண்டு ஒரு வருடம் நாங்கள் ஒரு தரத்திலே படிக்கிறோம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதற்குள் 3 தவணை பரீட்சைகள் வருகிறது அந்த தவணை பரீட்சைகளில் எங்களுடைய முயற்சி மூலமாக முதல் தவணையில் கொஞ்சம் சிலபஸ் தான் இருக்குது உடனே படித்து அதில் உயர்ந்த புள்ளிகளை பெற்றுவிடலாம் 2 தவணையில் கொஞ்சம் அதிகமான பாடங்கள் சரி கொஞ்சத விட கொஞ்சம் குறையலாம் 3 தவணைகளில் அதை விட அந்த ஆண்டு முழுவதுமான பாடத்திட்டங்களும் அந்த 3 தவணை பரீட்சைகள் உள்ளடக்கப்படும் அதிலே கொஞ்சம் பயமும் இருக்குமா மார்க்ஸ் வருமா அது வந்து முக்கியமான ஒரு தேர்வாக இருக்கும் அடுத்த வகுப்புக்கு நாங்கள் செல்வதற்குரிய ஒரு பரீட்சையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு குழப்பமும் ஏற்படும் இதில் வந்து எனக்கு சில அனுபவங்கள் இருக்கிறது எங்களுடைய வீட்டில் எல்லாமா சொல்லுவாங்க அன்றன்றாடம் நான் படிக்கிற பாடங்களை அன்றன்றே படித்து விடுவது எங்களுக்கு சுமையை குறைக்கும் அப்பொழுது நான் சின்ன ஒவ்வொரு 6 ஆண்டுகளில் அந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்வேன் என்றால் கொப்பியை விரித்து பார்ப்பேன் முதலாவது நாள் 2 பாடங்கள் அணை எல்லாம் ஒரு ஒற்றை 2 ஒற்றைகள் தான் இருக்கும் இதே இனி மினைக்கிட்டு 2 ஒற்றை படிப்பார் சரி நாளைக்கு சேர்ந்து முறை ஒற்றையாக 4 ஒற்றையாக படிப்போம் 4 சரி 4 அப்புறம் முதல் 2 ஒற்றையை படித்தோன்னே இன்னும் 2 விட்டு தான் கிடைக்கும் அடுத்த நாளோடு சேர்த்து அடுத்த நாளே போல அப்படி இப்படி பார்த்து விட்டு அது கடைசியாக அரவாசி கட்டை தாண்டி விடும் தாண்டுகின்ற பொழுது உடனே பரீட்சை என்று உடனே வகுப்பாசிரியர் சொல்வார் நாளைக்கு படித்த பாடத்துக்கு ஒரு 3 பாடத்துக்கு எக்ஸாம் படித்து கொண்டு வாங்கணும் அப்போ போய் பார்த்தா கொப்பி கிட்டத்தட்ட முடியிற ரேஞ்சில் வந்து நிற்கும் எனவே நாங்கள் அதை பார்த்தோன்னு எங்களுக்குள்ள மனதிலேயே பேசுகிற குழப்பம் வந்து எனவே அந்த இடத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும் சொன்னால் முயற்சி நாங்கள் உடனே ஒரு விடயத்தை பெரிதாக எண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அது நாங்கள் மனநிலையை பொறுத்தது ஒரு விடயம் கடினமானது என்றால் கடினமானதுதான் அதுக்கு நான் சொல்லுவேன் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் இலகுவாக கருதி கொள்வோமானால் அந்த விடயம் எங்களுக்கு செய்வதற்கு ஒரு மன சிறந்த ஒரு மனநிலை ஏற்படும் தொடர்ந்தும் பேசலாம் வள்ளுவர் வாக்கு என்ற பகுதியை பார்த்து விட்டு வரலாம் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் 27 சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு தெளிவுரை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனும் இவ்வைந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில்தான் இவ்வுலகம் உள்ளது வள்ளுவர் வாக்கு என்ற பகுதியை தொடர்ந்து வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேயர்களே இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் விடயம் விடாமுயற்சி என்ற தலைப்பிலே அவர் தன்னுடைய வரலாற்றை கூறிக்கொண்டிருந்தார் என்னுடைய வரலாறு என்பதில் பல மாணவருடைய வரலாறு இதுவாக்கிறது எனவே அந்த இடத்தில் ஒரு அறிஞர் சொன்னார் முடியாது என்ற விடயம் என்றைக்குமே முடியாதுதான் ஆனால் அது முடிகிறதாகிறது எங்களுடைய முயற்சி எனவே அந்த இடத்தில் வெற்றி பெறுவது எங்களுடைய முயற்சி தான் முடியாத அறிய முடியாததான் எனவே ஒரு நாள் முடியாது இன்னொரு நாள் முடியாதுன்றது சாத்தியம்தான் ஆனால் முடிகிறது என்றால் அது எங்களுடைய முயற்சியினால் தான் எனவே முயற்சியை வந்து நாங்கள் கைவிடக் கூடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது வேற பல உதாரணங்கள் இருக்கிறது பல உதாரணங்கள் இருக்கின்றது எனக்கு ஒரு கதை ஞாபகம் இருக்கின்றது சின்ன வயதுல படித்த கதை அதாவது ஆமையும் முயலும் எல்லோருக்கும் தெரிந்த கதை தான் அதாவது அந்த
ஆமையும் முயலும் ஓட்டப்போட்டிக்கு தயாரான போது ஆமைக்கு தெரியும் நான் அப்படியும் வீண் பண்ண மாட்டேன், முயலோடு ஓடி ஆமை ஜெயிப்பது என்பது கடினமான காரியம் தானே. ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஆமை ஒரு தன்னம்பிக்கை மற்றும் ஒரு விடாமுயற்சி முயற்சி செய்து பார்ப்போம் அப்படி என்ற ஒரு எண்ணத்துலதான் அது முயற்சி செய்து கடைசியில அது முயற்சி செய்தது. ஆனால் முயலுக்கு இருந்தது ஒரு ஆணவம், தலைக்கணம், அவர் ஓட மாட்டார்தானே, கொஞ்சம் நிற நித்திர கொள்வோம்னு அவர் நித்திர வந்து கடைசியில அது ஆமைதான் அந்த பழைய கதையில வின் பண்ணது. ஆனால் அது பிரசாத் உங்களுக்கு தெரியுமா அது ஒரு புது கதையாக வடிவமைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. நிறைய கதைகளை நானே புதிதாக உருவாக்குவது வழக்கம், பார்க்கலாம் இது மாதிரி உருவாக்கி இந்த காலத்தில். அதாவது அந்த அந்த ஆமையின் முயலின் ஜெனரேஷன் அதுல இந்த புது கால கதை என்ன என்று சொன்னால், அந்த முயல் போயிட்டு ஆமையிட்ட சொல்லிச்சுதான் உங்கண்ட முன்னோர் வந்துட்டு என்னண்ட முயல் சந்ததிய சதி செய்து ஏமாதீனம், அதாவது அது நித்திர கொண்ட பிறகு நீங்கள் ஓடி போய் இந்த ஃப்ராட் தனம் பண்ணி நீங்கள் இந்த பண்ணிட்டீங்க. அதனால அது அவ்வளவா வந்துட்டு அதை பெருசா எடுத்துக்கொள்ளல. அதனால இப்ப நீ ஏழு மண்டா என்னோட ஓடி பேரன்னு சொல்லி ஒரு ஆமையிட்ட போயிட்டு சொல்லிட்டுதான் அந்த முயல் சொல்ல சரின்னு சொல்லி போட்டு ஆமையும் ஒண்ணும் செய்ய தவிக்கல. என்ன இருந்தாலும் சந்ததியை பத்தி காய்ச்சிட்டார் ஜெயிக்கிறமோதோக்கிறமோ முக்கியம் இல்ல முயற்சி செய்து பார்ப்போம் ரெண்டாம் தடவையும் ஓட்டத்துக்கு தயாராகினோம். ஆனா அந்த முயல் ஒரு எண்ணம், சரியான ஒரு தோட் ஒரு மன வலிமை என்னன்னா இந்த முறை நான் நித்திர கொள்ள கூடாது, எங்கள்ட சந்ததிய முன்னோர் வந்துட்டு ஏமாந்தது போல நானும் வரக்கூடாதுன்னு வச்சுக்கொண்டு அவரும் நல்ல வேகமா ஓடி அவர் போய் போய்கொண்டே இருக்கிறாரா. ஆமா தஞ்ச வேகத்திலேயே போய்கொண்டிருக்கதான் போய்கொண்டிருக்கேக்குல ரெண்டு பேரும் பைக்ல வந்துருமா, பைக்ல வரைக்க பின்னிக்கிறது மச்சான் ஆம போகுது அந்த அப்ப அப்ப பிடிப்பமன்னு சொல்லி ஆமைய தூக்கி பேக்ல போறடிதான் பேக்ல போட்டு கொண்டு போனா முயல் வந்து ஏற்கனவே நல்ல ஃபாஸ்டா ஓடிக்கொண்டிருக்கு தானே, ஓடிக்கொண்டிருக்கேக்குல ஆமை விலத்துற கட்டம் இந்த வேண்ட இவே பைக்ல தானே போயினேன். அப்ப ஆமை முயல விலத்தேக்குள்ள அந்த பேக்குள்ள தரையை எட்டி பார்த்து சொல்லிச்சுதான் நான் சாகுறேன்டாலும் செகண்டா சாக மாட்டேன், ஏன்னா ஆமைக்கு தெரியும் தன் சாக்கோல தான் பிடிச்சு கொண்டு போயினான் அந்த மாதிரி. அதனால அது ஒரு ஒரு நல்ல ஒரு வசனத்தை சொல்லி போட்டு போகுது, நான் சாகுறேன்டாலும் செகண்டா சாக மாட்டேன். அது இது வந்து இந்த காலத்துல வந்து ஒரு நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை. ஆனா இந்த இந்த காலத்துல அந்த ஆமை தன்னுடைய அந்த முயற்சியை கைவிட்டதில்லை. சில சில ஐந்தர விஜயவன்களுக்கு இவ்வாறான முயற்சியினுடைய விளைவுகளை நாங்க பார்க்கலாம். எறும்பை பாருங்கள், எறும்பு வந்து ஓய்வெடுத்தது நன்மை கண்டதே இல்லை, காணுவதே இல்லையா. எனவே எறும்பு வந்து எந்த நேரம் உற்சாகமாக ஓடிக்கொண்டே இருக்குமா. நதியை பாருங்கள், இயற்கைகள் எல்லாம் பொதுவாகவே தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன. ஓய்வு என்பது அதற்கு இல்லை என்று கூட கூறலாம். நிச்சயமாக. எனவே இந்த கல்வி நடவடிக்கைகளில் நாங்கள் இந்த விடாமுயற்சியை வந்து எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், பாடங்கள் பெரிதாக இருக்கிறது கடினமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விட்டுவிடுவது எங்களுடைய இயலாமை. என்றெல்லாம் பல மாணவர்கள் பொதுவாக ஆரம்ப காலங்களில் கலைப்பாடங்கள் வணிக பாடங்கள் தான் மாணவர்கள் கற்பார்கள், பெரிதாக விஞ்ஞான பாடங்கள் கணித பாடங்களுக்குள் செல்வதில்லை. ஏன்னா அவர்களுடைய மனதிலே தோன்றிவிடும் இது தேவையில்லாத வேலை, விட கஷ்டமான வேலை, அப்ப இதுக்குள்ள இறங்கக்கூடாது. அதாவது மனதிலே அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். எனவே கிட்டத்தட்ட 10 பேர் படித்தால் ஒருவர் இருவர் தான் வைத்தியர்களாக பொறியியலாளர்களாக வருவார்கள், மற்றவர்கள் அந்த பக்கம் நினைத்தே பார்க்க மாட்டார்கள். ஆனால் இன்று சில விஞ்ஞான பீடங்கள் படிப்புகின்ற இடங்கள் கணித துறைகளில் கூட்டம் மாணவர் கூட்டம் அலை மோதுகிறது, இருப்பதற்கே வாங்க மேசைகள் இல்லாத நிலையில் காணப்படுகிறது. அதுக்குரிய காரணம் வந்து எங்களால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை மாணவர்களுக்குள்ளே பிறந்திருக்கிறது. ஒரு பக்கம் பெற்றோருடைய அட்வைஸும் தான், நீ டாக்டர் அவா இன்ஜினியர் அவான்னு சும்மா பிள்ளையே அதுக்கு உண்டே விட்டு அது இன்னொரு பக்கம் இருக்கு. மாணவர்களும் வந்து ஒரு தன்னம்பிக்கையாக, பெற்றோர்களும் வந்து பெரும்பாலும் ஒரு தங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வளர்த்து இல்லை நீ படி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, வீட்டை விற்க வேணுமா காணி அடைய வைக்கணுமா பிரச்சனை இல்லை, 4 வருஷம் நீ சிறப்பா இந்த பாடத்தை படிச்சு பாஸ் பண்ணி பல்கலைக்கழகத்தில் போன்னு சொல்லி அந்த தன்னம்பிக்கையை தாங்களும் வளர்த்து மாணவர்களுக்கும் அந்த சக்தியை கொடுத்து முயற்சியை மேற்கொள்ள வைத்து இன்றைக்கு ஏராளமான கிராமங்கள் பின்தங்கி பல கிராமங்களில் நிறைய வைத்திய பிள்ளைகள் பொறியியலாளர்களாக பிள்ளைகள் தெரிவு செய்யப்படுகின்றமை உண்மையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பெரிய விடயம். அதாவது நீங்கள் கூறியது போலவே எங்களுடைய மனத்தில் இருக்கின்ற பயத்தினால் தான்
நாங்கள் அவ்வாறான பாடங்களை தெரிவு செய்வதில்லை. ஆனால் சிலரை பார்க்கலாம் பிரசாத், அதாவது தந்தை விவசாயியாக இருப்பார், ஆனால் பிள்ளை ஒரு வைத்தியராக இருப்பார். தந்தைக்கு அப்பா கஷ்டம் என்போட அந்த பிள்ளை இந்த பாடம் கஷ்டம் அப்படி, அப்பாவும் இந்த வேலை தானே செய்யறாரு, நான் என்ன அப்படி போகணும் அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவர்களின் முயற்சி, அப்பா கஷ்டப்படுறது மாதிரி நானும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் அந்த முயற்சியின் மூலம், அதுபோல அந்த விவசாயியின் மகனாக இருந்தாலும் தன்னுடைய மகன் படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறான உதவிகளை செய்வார்கள். எனவே இவ்வாறு தொடர்ந்து நாங்கள் இன்னும் பல பழமொழிகள் பொன்மொழிகளை எல்லாம் இணைத்து இந்த தலைப்பில் சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கின்றோம். அடுத்து எங்கள் நேர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி, அதை கேட்டாதான் ஒரு நாளைய செல்லுகின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நிச்சயமாக 12 ராசிகளுக்குமான பலனை பார்த்துவிட்டு வரலாம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று சார்வரி வருடம் ஆவணி மாதம் 15 நாள், 31/8/2020 திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம் லாபம். மேஷ ராசியினர் இன்றைய நாள் லாபம் தீட்டுபவர்களாக காணப்படுவர். ரிஷபம் பொறுமை. ரிஷப ராசியினர் இன்றைய நாள் மிகுந்த பொறுமையுடையவர்களாக காணப்படுவர். மிதுனம் ஆக்கம். மிதுன ராசியினர் இன்றைய நாள் ஆக்கங்கள் பல செய்பவர்களாக காணப்படுவர். கடகம் நன்மை. கடக ராசியினருக்கு இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக அமையப் போகின்றது. சிம்மம் போட்டி. சிம்ம ராசியினருக்கு இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. கன்னி முயற்சி. கன்னி ராசியினர் இன்று அனைத்து விடயத்திலும் முயற்சி உடையவர்களாக காணப்படுவர். துலா உழைப்பு. துலாம் ராசியினருக்கு இன்றைய நாள் உழைப்பு நிறைந்த நாளாக அமையப் போகின்றது. விருட்சிகம் வெற்றி. விருட்சிக ராசியினருக்கு இன்றைய நாள் வெற்றிகள் சூழும் நாளாக அமையப் போகின்றது. தனுசு கவலை. தனுசு ராசியினருக்கு இன்றைய நாள் கவலை நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. மகரம் களிப்பு. மகர ராசியினர் இன்றைய நாள் களிப்புடையவர்களாக காணப்படுவர். கும்மம் சுகம். கும்ம ராசியினருக்கு இன்றைய நாள் சுகமான நாளாக அமையப் போகின்றது. மீனம் தடங்கள். மீன ராசியினருக்கு இன்றைய நாள் தடங்கள் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நேர்களே, இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். ராசி பலன் என்ற சிறந்த பகுதி, ஏதாவது சுவாரஸ்யமான பகுதியை பார்த்து விட்டு வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேயர்களே. அடுத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் இல்லையா, விடாமுயற்சி என்ற விடயம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முயற்சி திருவினையாக்கும் என்ற தலைப்பில் நாங்கள் அது கூட அந்த கதையை சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து இன்னொரு பழமொழி இருக்கிறது, எம்மவரிடத்திலே அடிமேல் அடி அடித்தால் அமையும் நகரம் என்று சொல்வார்கள். அது அதனுடைய அர்த்தங்கள், ஆமை முயலும் கதையினுடைய கதை எவ்வாறு தெளிவுபடுத்தப்பட்டதோ அதே போல் எங்களுடைய பாரம்பரிய பழமொழிகளும் இப்பொழுது வேறு அர்த்தங்களில் பல நவீன புலவர்களால் உருவாக்கப்பட்டு வருவதையும் தவிர்க்க உருவாக்கப்பட்டு கருத்து வெவ்வேறான கருத்துக்கள். முந்தைய காலத்தில் ஒரு மாதிரியான கருத்தும், இப்போதைய காலத்தில் இன்னொரு மாதிரியான கருத்தும் இருக்கின்றது. காலப்போக்கில் வந்து அது மாற்று. உண்மையாக சில வழிகளில் அவர்கள் சொன்ன கருத்து தான் சரியாக இருக்கும். நாங்கள்லாம் வேறு உதாரணமாக தலைப்போடு அப்பாற்பட்டாலும் சின்ன விடயம், அந்த ஒவ்வொரு ஊர்களுக்கு வருகின்ற பெயர்கள் விடயத்திலே எனக்கு குழப்பம் ஏற்பட்டது. நான் சில இடம் பல ஊர்களை பற்றி விசாரிப்பேன், எவ்வாறு இந்த ஊர்களுக்கு பெயர் வந்தது என்று சொல்லி விசாரிப்பேன். அதில் ஒன்று தான் நான் விசாரித்த பாஷை ஊர் என்பது.
அது வந்து ஆரம்ப காலத்துல ஆங்கிலேயர் இங்கே ஆட்சி செய்கின்ற பொழுது ஆங்கிலேயர்கள் கடற்கரை அண்டிய பகுதிகள் தானே, அப்பொழுது அங்கே கடற்பிரயாணம் மேற்கொண்டுதான் இங்கே வருவார்கள், இங்கே இருக்கிறவர்கள் அங்கு போவார்கள். எனவே எல்லாவற்றுக்கும் ஒரு பாதையாக இந்த கடற்கரை பிரதேசம் பாசு கடற்கரை அமைந்தது. அங்கேதான் பாஸ் வந்து கொடுப்பார்களாம் ஆங்கிலேயர்கள். அங்க எப்படி இல்லாம சொன்னா போக்குவரத்துக்கான பாஸ் அனுமதி பத்திரம் வந்து கொடுப்பார்கள். எனவே இந்த பாஸ் கொடுக்குற ஊர் தான் பாஸ் ஊர் பாஸ் வந்து பாஸ் ஊராக வந்து மாற்றம் பெற்றதாக சொல்வார்கள். நான் உடனே கேட்டிருந்தேன். அவ்வாறு நிறைய ஊர்களுக்கு அவ்வாறான பெயர்கள் வந்து சுட்டப்பட்டதற்கு காரணம் இருக்கிறது. நாங்கள் இன்னொரு தலைப்பில் இந்த நிகழ்ச்சியோட நிச்சயமாக ஒவ்வொரு ஊரும் அந்த ஊருக்கு பெயர் பெற காரணங்களை நாங்கள் பார்ப்போம். சரி, நாங்கள் விடாமுயற்சி பக்கம் வருவோம். இந்த விடாமுயற்சி பக்கம் வந்தால் மாணவர்களுடைய கல்வியை நாங்கள் பார்த்தோம். அடுத்தபடியாக விளையாட்டு மிக முக்கியமான பகுதி. இந்த விளையாட்டு என்பதற்குரிய விடாமுயற்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், சிம்பிளாக நாங்கள் ஓட்டப்பந்தயத்தை முதலில் எடுத்துக்கொள்ளலாம். ஓட்டப்பந்தயத்தில் முதல் 100 மீட்டர் ஓட்டம் முறுக்கா வைப்பார்கள், இங்கிருந்து ஓடிவாங்க, திருப்பி இங்கிருந்து ஓடிப்போம் கொண்டு சொல்லுவாங்க. எல்லா விளையாட்டிலும் அந்த இரட்டை முறை இருக்கும். கையில் எடுத்துல முதல் ஏடிஎம் இங்க இருக்கும், பிடிஎம் இங்க இருக்கும், வெந்த திரும்ப ஏடிஎம் அங்க போகும், பிடிஎம் இங்க வரும். எனவே அது என்னன்னு சொன்னால் அது ஒரு முயற்சிக்கான ஒரு களம் கொடுத்தல், சந்தர்ப்பத்தை கொடுத்தல். எனவே அந்த முயற்சியிலே சில படைகளில் முன்பு தோற்றவர் பிறகு வெல்லுவதும் ஒரே தலைமையில் ஒரு ஒருவரை வெல்லுவதும் சகஜமாக இருக்கும். எனவே அந்த முயற்சியினுடைய பலன் வந்து எங்களுக்கு மற்றவர்கள் உற்சாகம் ஊட்டுகின்ற பொழுது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் ஆத்மார்த்தமாக நாங்கள் ஓட வேண்டும், வின் பண்ண வேண்டும் என்ற வெறி அந்த 5 நிமிடத்துக்கு 1 நிமிடத்துக்குள் இருக்கும். 100 மீட்டர் ஓட்டத்தில் உசைன் போல்டே பாருங்க, எத்தனை வருடமாக முதல் நிலையில இருக்கிறார். அதற்குரிய காரணம் வந்து என்ன சொன்னால் அவருடைய எந்த விடா முயற்சி. நிச்சயமாக, அதாவது இந்த பாடசாலை காலத்துல இருக்கும், பாடசாலை காலத்திலே தான் எங்களுக்கு விளையாடுவதற்கான ஒரு முழுமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். வளர்ந்த பிறகு நாங்கள் விளையாடுவதற்கான சந்தர்ப்பம் குறைவு. அந்த காலத்திலே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே நாங்கள் முயற்சி செய்யாமல் பயந்து பயந்து, நான் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. பாடசாலை படிக்கும் போது எந்த ஸ்போர்ட்ஸுக்கு சின்ன வயசுல ஒரு ஆர்வம், ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வந்து அந்த ஏ லெவல் படிக்கிற டைம்ல வந்துட்டு எதுக்காவது ஸ்போர்ட்ஸுக்கு கூப்பிட்டா கொஞ்சம் ஒரு பயம், பயமோ வெக்கமோ என்ன அதுக்கு பேர் சொல்ல தெரியல. எங்களுக்கு சந்தோஷம், பயம் வெக்கம் வந்து தாண்டி சந்தோஷம். என்னென்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் மீன் ப்ராக்டிஸ் எல்லாம் போயிடுவாங்க, நாங்கள் மெல்லாம் வீட்டு வந்துடலாம், அப்படி ஒரு சந்தோஷம். அது ஒரு வகையான சந்தோஷம். விளையாடலாம், வின் பண்ணலாம், அப்படி சில விளையாட்டுகள் எங்களுக்கு அழகாக இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் சில விளையாட்டுகள் எங்களுக்கு பிடித்த விளையாட்டு இருக்கு, அதை விளையாடி போட்டு அதுக்கு அப்புறம் ஓடி வந்துடுறது. எனவே அப்படியான அந்த முயற்சிகள் வந்து எவ்வாறு அமைய போயிட்டு சொன்னால், விளையாடுகின்ற பொழுது ஒரு ஊக்கு செயின் போர்டு நினைச்சால் பயிற்சி இல்லாமல் இருக்கலாம், நான் தானே வென்று வருகிறேன் என்று சொல்லி அவர் அந்த பயிற்சி இல்லாமல் இருந்தால் அவருக்கும் இரண்டாவதாக வருகின்றவருக்கும் இடையிலான செகண்ட் அடிப்படையில் தான் அந்த வித்தியாசத்தில் உசைன் போல்ட் வந்து வெல்லுவாராம். அந்த 5 செகண்ட் 6 செகண்ட் இல்லை, அந்த பயிற்சி இல்லாவிட்டால் என்ன நடக்கும், நிச்சயமாக அவர் இரண்டாம் இடத்தை தழுவார். எனவே முதலில் நாங்கள் வென்று விட்டோம் என்றால் அந்த வெற்றியோடு நாங்கள் இருப்பது எங்களுக்கு மமதையை ஆணவத்தை தரும் என்று சொல்கிறார்கள். சில இடங்களில் மக்கள் சொல்வார்களாம் ஏதோ அதிர்ஷ்டத்திலாம் வென்றுட்டான். இரண்டாவது மூன்றாவது தடவை அந்த வெற்றியை தக்க வைக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான வெற்றியாக பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லி பலர் வந்து சொல்லுகின்றார்கள். அது உண்மையான விஷயம், உண்மையான விடயம் தான். பாடசாலைகளிலே கூட இந்த நீங்கள் கூறியது போல இடங்கள் மாற்றி விடுவார்கள். ஏ பி டி மண்டா, ஏ ஃபர்ஸ்ட் அங்கால பி இங்கால என பேந்து இரண்டாம் தடவை இங்கால ஏ விடுவார்கள். ரெண்டு தடவையும் மேலே வின் பண்ணிடுனா அப்ப அந்த இடம் தான் லக், அந்த மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுறீங்க. எனவே எங்களுடைய முயற்சியின் மூலமாக கிடைக்கின்ற வெற்றி வந்து ஒரு வெற்றியோடு தங்கிவிட்டால் அது அஷ்டத்தில் கிடைத்த வெற்றியாக சொல்வார்கள். தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்து வெற்றி பெற்றால் தான் அந்த வெற்றிக்குரிய சுவை இருக்கிறது. இதில் அடுத்து நாங்கள் எங்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பாளர்கள், அதற்கு முன்னதாக நான் சொல்லியிருந்தேன் அந்த வெற்றிகள் நிச்சயமாக நிச்சயமாக என்னவென்று சொன்னால், வெற்றிகள் தொடர்ந்து பெறுவது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதான். முயற்சியுடையவர்களுக்கு வெற்றிகள் பிடிக்காது என்பார்கள். அப்படி நிறைய தடவை எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அப்படி சொல்லிருக்கல, எனக்கு தோன்ற ஒரு விஷயம் இவே சீன் போடினம் அப்படிதான் எனக்கு. இல்ல இல்ல, அது உண்மையான விஷயம். ஏனென்று சொன்னால் வெற்றி பெறுகின்ற பொழுது அடுத்த கட்டம் இல்லாமல் இருக்கிறது, வென்று விட்டோம் தானே. ஆனால் தோல்வி உறுகின்றவன் வந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறான், அடுத்த தடவை வெற்றி பெற வேண்டும் அனுபவங்களை கற்றுக்கொள்கிறான். வென்றவன் என்ன செய்கிறான், ஆணவத்தில் இருக்கிறான். தோற்றவன் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறான். வாழ்க்கையில் சிறந்தது அனுபவம் தான். எதனால் தோற்றேன், என்ன காரணத்திற்காக தோற்றேன், என்ன நடந்தது என்பதை சிந்திப்பதற்கான
தளத்தை அவன் அமைத்துக் கொடுக்கிறான் என்று அதிலிருந்து அவன் இன்னும் 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 அதிகமான வெற்றிகளை தன்னம்பிக்கையை தன்னுடைய மனதிலையும் வளர்த்துக் கொள்கிறான். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவன் இயல்பாகவே சென்றிருக்கிறான். எனவே அதிகமாக தோற்றவர்கள் தான் நல்லிடங்களில் இருப்பார்கள். எடுத்த உடனே வெற்றி பெறுபவர்கள் எல்லாம் வந்து பெரிதாக சோபிப்பது இல்லை. நிறைய விடயங்கள் வந்து வெற்றியாக பெற்றவர்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். நிறைய புத்தகங்களில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. கிறிஸ்துச்சார் இடம் வந்து தீர்மானிக்கும் வெற்றி என்பதற்கு நல்ல உதாரணம். ஒருவர் வந்து எந்த நேரமும் வீட்டிலேயே சோம்பி இருப்பாராம், வேலைக்கெல்லாம் போக மாட்டார். அப்போ நடுகள் அவற்ற அப்பா வந்து ஒரே கம்ப்ளைண்ட், என்னடா இவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க தானே. அப்போ அந்த அப்பா வந்து ஒரு பெரியவரை சந்தித்தாராம், கொஞ்சம் வாங்க ஐயா, கடை பிள்ளை இருக்கிறான், படிச்சு முடிச்சுட்டான், நெயில் எடுத்துட்டான், விட்டான், இருக்கிறான், எங்கேயாவது வேலைக்கு இல்லாடே வெளியில அங்கேயும் போட்டு வாழணும், இந்த வெயில் கடனை போய் சொல்றீங்க, நீங்களோட அப்பா வாண்டு என்ன திரும்பி பேசுவான், எனவே என்ன செய்வது அவன் ஏதாவது ஒன்று ஆக்கிவிடுங்கான்ட்டு. அப்பொழுது அவன் சொல்லுவாரான், நீ போய் சொல்லு ஏதாவது எங்கேயாவது போய் ஆக்கள் இல்லாத இடத்துலையாவது எங்கேயாவது போட்டு வான்னு சொல்லி. இப்போ என்ன செய்வான்னா தனக்குள்ள ஒரு நம்பிக்கை ரோசம் வந்து காலுக்கு, எங்கே அதை போட்டு அப்பா சொல்லிட்டாரே இனி இருக்கக்கூடாது வீட்டை என்று போட்டு என்ன செய்வான்னா தேநீர் விற்கிற வேலையை ஒன்றை ஆரம்பிப்பான். தேநீர் விற்பது ஒரு சின்ன கடை ஒன்று, அது எங்கே ஒன்றை போட்டாலும் சொன்னால் ஆக்கள் தான் மலை பிரதேசத்தில் மலைக்கடையில் கொண்டே போட்டாலும் அங்கே தான் ஐயா நிற்கப்படாமல் அமைதியாக தூங்கலாம். அவனுடைய சிந்தனை எங்கே போனாலும் தூங்குவது ஆக்களுக்கு கூட தூங்க போகலாம், அங்கே போய் தேநீர்லாம் விற்பானாம். ஆனால் மக்கள் பெரிதாக இல்லை, ஒரு நாளைக்கு ஒருவர் இருவர் வருவாராம், மற்றெல்லாம் வந்துக்குவான். இது என்ன மாறாங்க போட்டு மேலே உச்சியில் போய் கடையை போட்டு இப்போ வாங்கடா பார்ப்போம். எனவே மேலே உச்சியில் போய் கடையை போட்டு அங்கே ஒரு தருமே போக மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு காலப்போக்கில் ஒரு ஞானம் கொண்டு வந்ததாம், இவ்வளவு தேநீரை நான் தான் குடித்து கொண்டிருக்கிறேன், சரி இது விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படி இறங்கி கொஞ்சம் மக்கள் நடமாட்டமுள்ள நகர்பகுதிக்கு வந்தான். வந்து வெத்தது தான் தாமதம், தேநீர்கள்லாம் ஒரு சில மனத்துளிகளில் அத்தனையும் விட்டு முடித்து விட்டு கையில் நிறைய பணத்தோடு இருந்தாலாம். அப்பொழுது யோசிச்சாலும் என்னடா அருமையாக இருக்குது, இப்படி ஒரு நல்லது ரொம்ப நாளும் பேஸ் பண்ணி போட்டு தேநீர் போய் அங்கே போய் படுத்து இங்கே போய் படுத்து காலத்தை வீணாக்கிட்டோம் என்று சொல்லுவோம். அதுக்கு பிறகு அவன் அந்த இடங்களில் நிறைய தேநீர்களை போட்டு போட்டு விற்க ஆரம்பித்தான். அதற்கு பிறகு ஒரு கொட்டில் அமைத்து கூடாரம் அமைத்து கடையாக மாற்றினான். பிறகு ஹோட்டலாக மாற்றி அவன் பெரிய ஒரு இதாக வந்தான் சொல்லி ஒரு முயற்சியினுடைய அடையாளமாக அந்த கதையை பதிவு செய்தார்கள். எனவே எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமையாளனை திறமையை நாங்கள் எங்கே வைத்திருந்தோம், கட்டிலில் மேலே வைத்திருந்தோம், தூங்கி கொண்டிருந்தோம். எனவே அந்த தூக்கம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய சில அரக்க குணங்கள், சில இயலாமையுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் களைந்தறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னால் மோட்டிவேட், அதாவது எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், எல்லாம் முடியும், அனைத்தும் முடியும் என்ற ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது எங்களுடைய மைண்ட்ல நீங்கள் கூறினது போலவே அந்த அந்த கடை போடுறந்த மகன் வந்துட்டு, அந்த தந்தையினுடைய மகன் வந்துட்டு முதல் வந்து அவருக்கு தூங்குறதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இப்படி ஒருக்கா செஞ்சு முயற்சி செய்து பார்க்கலாமே, சில டக்குனோட ஞானம் வந்தது, அதை டக்குன்னு கச் பண்ணிட்டார், ஜெயிச்சிட்டார். அதே போல் எங்களுக்குள் உறங்கி கிடக்குன்ற ஒன்று திடீரென விழித்துக் கொள்ளும், அதை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஆனால் எங்களுக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிறது, ஏதோ சந்தர்ப்பம் கிடைத்தால் சரி பிறகு வாரம்னு சொல்லு, பிறகு பார்ப்போம்னு சொல்லு, ஒரு விரட்டாம சொன்னா விஷயமா, கதைக்கூடமா, பிசினஸ் விஷயமா, கொஞ்சம் பிஸி, நாளைக்கு வாரம்னு சொல்லு. அந்த நாளை என்ற அந்த 24 மணித்தியாலத்திற்குள் எத்தனையோ 1000 பேர் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு காலத்துக்குள் புகுவதற்கு. எனவே அந்த 24 மணித்தியாலத்துக்கு நாங்கள் எத்தனையோ பேரை எங்களுடைய சந்தர்ப்பத்தை இழந்து அவர்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்குறோம் பெரிய வல்லுநர்களை போல. எனக்கு ஒரு பாடல் வரி ஞாபகம் வருகின்றது, அதாவது நாளை 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 என்று இன்று நினைத்தால் நாளை நடக்கும், அதை நீ மறக்காதே, எவ்வாறு அது சிறந்த ஒரு வாக்கியம். எல்லா புகழப்பருவனுக்கு என்ற பாடலில் அதே போல நிறைய சினிமா பக்கங்களை நாங்கள் வர வேண்டும், தொடர்ந்து நாங்கள் பேசலாம் நிகழ்ச்சியில். சிறியதொரு வரலாற்றில் என்று ஒரு பகுதியை பார்த்துவிட்டு வரலாம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 1 1897 வட அமெரிக்காவின் முதலாவது சுரங்க விரைவு போக்குவரத்து தொடருந்து சேவை பாஸ்டனில் ஆரம்பிக்கப்பட்டது.
1961 கூட்டுச்சேரா நாடுகளின் முதலாவது உச்சி மாநாடு பெல்கிரேட் நகரில் ஆரம்பமானது. 1981 மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் அரசு தலைவர் டேவிட் டாக்கோ பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1984 ஜாழ்ப்பாணம் திக்கத்தில் இடம்பெற்ற கண்ணிவெடி தாக்குதலில் 20 இலங்கை இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். 2007 மன்னாரில் பாசித்தன்றலில் இலங்கை இராணுவத்தினர் நடத்திய கிளைமோர் தாக்குதலில் 8 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். வரலாற்றில் என்று இந்த பகுதியை பார்த்துவிட்டு வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சார், இப்பொழுது நாங்கள் எங்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தோமஸ் அல்வா எடிசனில் இருந்து சாதாரண டீ கடை வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கிறோம். நிச்சயமாக அதே போல் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அப்துல் கலாம், விஞ்ஞான அப்துல் கலாம் அவரெல்லாம் ஒரு முயற்சியினுடைய ஒரு அடையாளம். இளைஞர்கள் எல்லாம் கனவு காணுங்கள் என்று சொன்னார். அதாவது தூங்கி கொண்டல்ல, அந்த கனவு வந்து அது உண்மையான கனவு என்பது வந்து எங்களை தூங்க விடாமல் எங்களை தூங்க விடாமல் எது தடுக்கிறதோ அதுதான் கனவு. அப்படி ஒரு கனவை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் போராடி கொண்டிருந்தார். அருமையான ஒரு விஞ்ஞானி, ஆசிரியரும் கூட. நாசா கூட அவரை அழைத்தது, ஆனால் அவர் சொன்னார், என்னுடைய தொழில் கற்பித்தல், அதை விட்டு நான் வரமாட்டேன், நிறைய பேர் உருவாக்குவது தான் என்னுடைய திட்டம் என்று சொல்லி சொல்லியிருந்தார். அவர் கூட ஆரம்பத்தில் மிக கடினமான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டார். நிச்சயமாக அவர் ஒரு மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவர். அவர் அந்த முயற்சி இல்லாமல் இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கையும் கஷ்டப்பட்ட நிலையிலேயே இருந்திருக்கும் இறுதி வரை. ஆனால் அவருடைய முயற்சியின் காரணமாகவே அவர் பல்வேறான சாதனைகளை புரிந்து இன்று ஒரு போற்றப்படுகின்ற ஒரு மனிதராக விளங்குகின்றார். யாராலும் மறக்க முடியாத ஒரு மனிதராக இருக்கின்றார். எல்லோருக்கும் பிடித்தமானவராக இருக்கின்றார். எனவே பல இன்னல்கள், பல கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அவருடைய விடாமுயற்சியினுடைய பலனாக அவர் அந்த இடத்திற்கு சென்றார். எங்களுக்கு அந்த மனம் குழம்பி இருக்கின்ற நேரங்களிலே அவர் கூறிய அந்த கருத்துக்களை படிக்கும் பொழுது மனதுக்கு மிகவும் ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு ஒரு உத்வேகமாக இருக்கும். எனவே இதே போல நாங்கள் வந்து பல விடயங்களை பார்த்திருக்கோம், இன்னும் பல விடயங்கள் பேச வேண்டும். அதற்கிடையில் மக்களுக்கு எதை விலகுவாக புரியக்கூடிய வகையில் சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான, மக்களோடு ஒட்டி இருக்கின்ற ஒரு துறை என்று சொன்னால் அது சினிமா துறை. அந்த துறையினூடாக பார்த்தால் நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரபலங்கள் எவ்வாறு இந்த இடத்திற்கு வந்தார்கள் என்று நாங்கள் நோக்க வேண்டும். முதலில் எல்லோரும் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்த், சிவாஜி ராவ் என்ற இயற்பெயரை கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வாறு இந்த இடத்தில் சூப்பர் ஸ்டாராக வந்தார் என்றால், உண்மையாக அவருடைய ஆரம்பம் வந்து மிகவும் கடினமான ஒரு கல்வி எல்லாம் அவருக்கு செட் ஆகாது. படிப்பு என்றால் அவர் பள்ளிக்கூட போக மாட்டார், வீட்டை போய் பள்ளிக்கூட பேக்கோட வந்து பேக்ரோடத்தில் வச்சுட்டு சென்னைக்கு பஸ் ஏறி வந்ததுதான் ஷூட்டிங் பார்க்கறது. எனவே அப்படி ஒருவராக இருந்தவர் பேருந்தில் நடத்துனராக கண்டக்டராக பணிபுரிந்தார். அப்பொழுது நிறைய சினிமா எல்லாம் பார்ப்பாராம், எம்ஜிஆர் படங்கள் அதெல்லாம் பார்ப்பாராம். அது பிறகு நடத்துனராக இருந்து வாய்ப்புக்காக பாலச்சந்திர ஸ்டுடியோவுக்காக வருவாராம். அப்பொழுது சிறந்த நடிகராக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான கமலஹாசன், களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக வருவார். அவர் அப்பொழுது முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருந்த காலம் ரஜினிகாந்தோட என்ட்ரி. அப்போ போனோம்னா பாலச்சந்திர செல்வராம், டேய் நடிகரா நடிகரா ரஜினிங்க நடிக்கிறது, ரஜினிக்கு நடிப்பு இன்றைக்கும் வந்து அவருடைய ஸ்டைலான அவரை நடிப்பு. எனவே சொல்வாராம் பாலச்சந்திரர், போய் அந்த பிடிக்கின பாட்டை அப்படி நடிக்கலாம், அதமாய் நடிச்சு பழகிறாண்டு சூப்பர் ஸ்டாரை அனுப்பினாரா கமல்ஹாசன் கிட்ட நடிச்சு கொண்டிருக்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. எனவே அங்கே போய் பார்த்த பொழுது ரஜினிக்குள் வந்து இந்த இருவரும் இணைந்து நடித்தார்கள் சில திரைப்படங்கள். அதற்கு பிறகு இருவரும் பேசி கொண்டார்கள், எங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கிறது, நாங்களே தனியாக நடிக்கக்கூடாது என்று முடிவெடுத்து ரஜினி தனக்குரிய பாணியில் விடாமுயற்சி, பல பல திரைப்படங்கள் தோல்வியாக அமைந்தது. அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் பட்டத்தோடு ரஜினிகாந்த் இன்றைக்கு எட்ட முடியாத நிலையில், எத்தனை சந்ததிகள் அவருக்கு பிறகு சினிமா துறையில் வந்திருந்தாலும் கூட, நினைக்கின்ற அவருடைய பேரப்பிள்ளைகள் கூட சினிமாவுக்கு வந்தாலும் அவர் கதாநாயகனாக நடத்தி கொண்டிருப்பார் என்ற அளவுக்கு ரஜினிகாந்த் இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய கடினமான விடாமுயற்சி உழைப்பு. அதாவது ஸ்டார்ட்ல வந்துட்டு அவர் எல்லாருக்கும் தெரியும் ரஜினிகாந்த்னா கருப்பு தான்,
தன்னுடைய கலரை பார்த்துட்டு அவர் முயற்சி செய்யாம இருந்திருந்தா இப்ப அப்படியே கண்டக்டராகவே இருந்து தன்னுடைய காலத்தை கழித்திருவார். ஆனாலும் ஒரு கடின உழைப்பு விடாமுயற்சியின் மூலம் தான் அவர் இந்த நிலைக்கு என்று இருக்கின்ற சூப்பர் ஸ்டார்னா எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும். ஆனா நீங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசின பிறகு விஜயபடி பேசாட்டிக்கு எனக்கு மனம் நிச்சயம் இல்லை. எனவே நாங்கள் சொல்லுவது வந்து கடினமான முயற்சி மூலம் வந்தவர்கள் கமல்ஹாசன் எல்லாம் அவ்வாறுதான் கடினமாக மட்டும் இன்றைக்கு இந்திய சினிமாவை ஆங்கில திரைப்படங்களோடு ஒப்பிடும் அளவு ஹாலிவுட் வரைக்கும் ஒப்பிடும் அளவுக்கு ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்ல அந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் வந்து கமலஹாசன். அந்த திறமை விடாமுயற்சி. அதே போல விஜய் என்பவர் வந்து அவர் கூட சந்திரசேகருடைய புதல்வனாக சினிமா துறையில் எல்லோரும் கேட்டால் சந்திரசேகருடைய புதல்வன் தந்தையுடைய உதவியில் வந்தவர் என்று கூறுவார்கள். ஆனாலும் அவருடைய முதல் படத்தின் மூலம் அவர் பெற்ற விமர்சனங்கள் மிகவும் கவலைக்குரியன. அந்த பத்திரிகைகளிலே கூட வெளியிட்டுள்ளார்கள் இதெல்லாம் ஒரு மூஞ்சியா இதுக்கு நடிக்க வந்தது அவ்வாறு. அதே போல சூர்யாவுக்கு எல்லாம் வந்தது சூர்யாவோட படத்தை பார்த்து நண்பரை கேட்டதான் உனக்கு இந்த தேவையில்லாமல் நேருக்கு நேர் படத்தை பார்த்துட்டு விஜய்க்கு ஜோடியாக சூர்யா நடித்திருப்பார் நண்பர்களாக. அப்பொழுது தியேட்டரை விட்டு வெளியில வரைக்குள்ளே அங்க சூர்யா நண்பர்கிட்ட கேட்டா என்ன மாதிரிதான் படம் எனக்கு தேவையில்லாமல் கூட என்ன செய்த என்ன மாதிரி தனக்கே கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேட்டியின் போது சொல்லி இருந்தார். எனவே அவ்வாறாகவே கஷ்டப்பட்டு இன்று இந்த நிலையில் அதாவது இந்த சர்வதேச விருது ஒன்று சிறந்த நடிகருக்கான சர்வதேச விருது ஒன்று விஜய்க்கு போன வருடம் நினைக்கின்றேன். அதாவது ஆங்கில நடிகர்களுடன் 10 பேர் அதுல தமிழ் நடிகர் ஒரே ஒருவர் விஜய் மட்டும். அந்த விருதின் பெயர் நன்மை விட்டேன். அது மிகவும் பெருமையான ஒரு விடயம். என்னவென்றால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அவர் மாத்திரமல்ல அனைவரும் தான் விஜய் அதே போல் அஜித் அவரெல்லாம் எந்தவித பின்னணியும் இல்லாமல் வெற்றி போடக்கூடிய ஒரு கால்பந்திய சிறப்பான ஒரு வீரர் நடிகர் அப்படி பல இப்படி சினிமா துறையில் பல இருக்கின்றார்கள். சினிமா துறை என்பது எல்லோருக்கும் பிடித்த ஒரு விடயம். நாங்கள் அதை பற்றி பேசும் பொழுது நேர்களுக்கு மிகவும் ஒரு இலவசமாக இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது நடிகர்களை தாண்டி பாடல் ஆசிரியர்கள் அதே போல் இசையமைப்பாளர்கள் எல்லோரும் கடினமானவர்கள். இப்போ இசைப்பில ரகுமான் எல்லாம் ஆரம்பத்தில் பட்ட பாடல்கள் கொஞ்சம் இல்ல இசைஞானி இளையராஜாவோடு பணியாற்றியிருக்கின்றார் எஸ் ராஜேந்திரோடு பணியாற்றியிருக்கிறார். அதுக்கு பிறகு ரோஜா திரைப்படம் மூலமாக இசையமைத்தார் திரைப்படத்தில் பாடல்கள் வெற்றி பெற்றன. அதே போல் இசைஞானி இளையராஜா ஆரம்பத்தில் நிறைய கஷ்டப்பட்டார். எனவே அதுக்கு பிறகு இன்றைக்கு எத்தனையோ சாதனைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் பாடலாசிரியர் வாலி அவரை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். அவர் எல்லோருக்கும் முன்னுதாரணமானவர் ஏனென்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக சுவாரஸ்யமான தகவல்கள் என்ற பகுதியை பார்த்துவிட்டு வரும். இன்றைய தினம் பரிசுவேத் அவர்களில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தி ட்ராஷ் ஃபோன். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட போன்களில் விசித்திரமான போன் இது என்று சொல்லலாம். என்ன விசித்திரம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஃபோனை மடித்து வைக்க முடியும். இது வந்து 1 மடிப்பெல்லாம் 3 மடிப்பு போடலாம். இந்த ஃபோனை வேண்டுமென்றால் இந்த ஃபோனை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம். எந்த பையில் வேண்டுமானாலும் வைக்கலாம். மடித்தால் அவ்வளவு சிறியதாக மாறிவிடும். அடுத்து வந்து லெனோவா சி ப்ளஸ். இந்த ஃபோனை பார்ப்பதற்கு என்னடா அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது, இதை எப்படி பாவிப்பதென்று யோசிப்பீங்க. ஆனால் இந்த ஃபோனில் ஒரு வசதி ஒன்று இருக்கின்றது. என்ன வசதி அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனை வந்து மணிக்கூடு கட்டுற மாதிரி வளைத்து கட்டி கொள்ளலாம். ஆச்சரியமாக இருக்கிறதா? உண்மைதான். இந்த ஃபோனை வந்து கையுக்கு ஏற்ற அளவில் மடித்து பாவிக்க முடியும். அடுத்து வந்து நிண்டெண்டோ ப்ளஸ். வீடியோ கேம் விளையாடுபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஃபோனை ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம், கேமும் விளையாடி கொள்ளலாம். இது சிறுவர்களுக்கான ஃபோனாக காணப்படுகின்றது. இந்த ஃபோன் திறந்து மூடக்கூடியது, அழகாக தயாரித்திருக்கின்றார்கள். அடுத்து வந்து அரபிக்ஸ் போர்ட்டல். இதுவும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் காணப்படுகின்றது. நாங்கள் எவ்வாறு வாட்ச் கட்டுவோமோ அவ்வாறு இதை வந்து கட்டி கொள்ளலாம். இந்த ஃபோனுக்கு 2 பார் உள்ளது, இதில் 4 கேமராக்கள் உள்ளது. இதையும் எப்படி வேண்டுமானாலும் வளைத்து பயன்படுத்த முடியும். இந்த ஃபோனை தண்ணீருக்கு அடியில் கூட வைத்து பயன்படுத்தலாம். இதில் சகல வசதிகளும் காணப்படுகின்றன. அடுத்து வந்து என்எஸ்ஏ மீடியா WJOO. இந்த ஃபோனை பார்ப்பதற்கு சாதாரண ஃபோன் போல் தான் தெரியும். அந்த ஃபோனை நீங்கள் திறக்காத வரைக்கும் தான் இப்படி தெரியும். இந்த ஃபோனில் வந்து வலிவாக படிக்க முடியும். இது ஒரு ஃபோன் கிடையாது, 2 ஃபோன்கள் வந்து ஜாயின் பண்ண மாதிரி காணப்படுகின்றது. இந்த 2 ஃபோன்களை ஒரே நேரத்தில் 2 வீடியோக்களை பார்க்க முடியும். இந்த ஃபோனில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்றால் இந்த 2 ஃபோனையும் செயற்படுத்த இதில் இருக்கின்ற பேட்டரி வந்து காணாது. அதைவிட ஒரு டிஸ்பிளே ஃபோன் இருந்தாலே ஒழுங்காக பாவிக்க முடியாது இல்லையா?
ஆனால் இது இரண்டு டிஸ்பிளே போன் எந்த பக்கம் விழுந்தாலும் டேஞ்சர் தான். சுவாரஸ்யமான தகவல்கள் என்ற சிறந்த பகுதியை பார்த்துவிட்டு வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் நிச்சயமாக சொல்லுவது விடயம் கிருஷ்ணிஜா, அருமையான விடயம். எங்களுக்கும் சிறிது நேரம் சண்டை வந்திருக்கு, நல்ல காலம். சுவாரஸ்யமான தகவல் பகுதி வந்தபடினா தப்பி விட்டோம். சரி, சினிமாவில் இப்பொழுது நடிகர்களை தாண்டி நடிகைகளும் கஷ்டப்பட்டுத்தான் வந்தார்கள். சில சில நடிகைகள் மிகவும் கஷ்டப்பட்டு வறுமை கோடுகளில் வாழ்ந்து பெரியார்கள் வந்து, அதை உதாரணமாக சில்க் சுமிதா என்று சொன்னால் எல்லோரும் கவர்ச்சியாகத்தான் நாங்கள் அவரை பார்ப்போம். மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், நடிகர் வினு சக்கரவர்த்தி மூலமாக அறிமுகமாகி இன்று அவருடைய இடத்தை யாரால் நிரப்ப முடியாத அளவுக்கு ஒரு இடத்தை தக்க வைத்த ஒரு நடிகை. அதே போல ஸ்ரீதேவி, அதுபோல ஒரு படம், ஒரு திரைப்படம் ஒன்று வந்திருந்தது, அதாவது நடிகர் திலகம் என்ற பெயர் கீர்த்தி சுரேஷ் நடித்திருந்தாங்க, சாவித்ரி என்பவருடைய வரலாறு. அந்த படத்தை பார்த்த பிறகுதான் தெரிகின்றது அந்த சாவித்ரி என்பவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்க வந்திருக்கிறார். சினிமா துறையில் பெயர் இருக்கின்றார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் வாலியினுடைய ஸ்டோரி கதையை நான் படித்திருந்தேன். கவிஞர் வாலி, வாலிப கவிஞர் என்று சொல்லி நான் அனைக்கும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து இன்றைக்கு அஜித் விஜய் வரைக்கும் பாடல் எழுதி சூப்பர் ஸ்டார் இருந்து எல்லாருக்குமே பாடல் எழுதிய ஒரு நவீன வாலிப கவிஞன். ஆரம்பத்தில் அவர் சென்னைக்கு கவி எழுதுவதற்காக வந்தாராம். குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு விட்டு வந்தாராம். வந்த பொழுது சான்ஸ் தேடி அழைக்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கவில்லை. மிக கஷ்டப்பட்டு சாப்பிட காசு இல்லாமல், டீ காஃபி பண்ணி குடிக்கின்றன காசு இல்லாமல், அப்படி இப்படி தெரிஞ்ச இடத்துல அவருக்கு சான்ஸே கிடைக்கல. திரும்பி வீட்டை போகமாடான்னு சொல்லி போக வழிக்கிட்ட அதை மனம் கேட்கல, திரும்பி நிற்கிறது. அப்போ எல்லாம் அவர் ஒரு கவிஞர் மேலே போய் சந்திக்கிறது. அப்போ கவித்துறையில் கோல் வச்சு கொண்டிருந்தது கண்ணதாசன், புலமைப்பித்தன் போன்றவர்கள். அங்கே சேர்ந்த பொழுது கண்ணதாசன் பொருடா பார்ப்போம், பொருள் தம்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருப்பாராம். ஆனால் தன்னுடைய பாடல்களையே ஒரு சில வரிகளை திருத்துமாறுக்கு பேரம் வாழிட்டு அப்படி அப்படி சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருந்தார். ஆனால் வருமானங்கள் அப்பொழுதெல்லாம் 10% 20% தானே பாடலுக்கு எழுதுவதெல்லாம் மிகவும் குறைந்த ஒரு வருமானம். ஆனாலும் அவருடைய அந்த முயற்சியிலே கைவிடாமல் தொடர்ந்து இருந்தார். ஒன்று அப்படி இருக்கின்ற பொழுது வீட்டிலிருந்து கடிதம் கொண்டு வந்ததாம், அப்பா அம்மா சுவீனமாக இருக்கிறார்கள், உடனடியாக வந்து பார்க்கவும் என்று சொல்லி கடிதம் பெறுமாம். உடனே பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு அங்கே போயிடுறாரு. போனால் சுகம் இல்லை, அப்பாவுக்கு பெருமை இன்னும் மாதிரி போன விஷயம் இல்லை, இன்னும் சரியாக வரவில்லை என்று சொன்னவுடனே சரி நீ எங்களை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நீ போன்னு சொல்லி பேரண்ட்ஸ் அனுப்பி வைப்பாங்களாம். திருப்பி கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவாராம். வந்து பார்த்தா அதே நிலவை தான். அதுக்கு பிறகு திருப்பி கடிதம் வருமா, அப்பா அம்மா இருந்துட்டாங்கன்னு சொல்லி அப்போதான் போக வலிக்கிட்டு வரான். போக வலிக்கிட்டு உடனே கண்ணதாசன் சொல்லி வரலாம், ஒருக்கா என்ன சந்திச்சுட்டு போகணும்னு சொல்லி. அப்போ இவருக்கு அப்பா அம்மா இருந்துட்டாங்கன்னு சொல்லி அங்கே போட்டு அங்கே போடுறதா, இங்கே கண்ணதாசன் சான்ஸ் வந்திருக்கு என்று தெரியல, இங்கே போடுதான்ற 60 வரைக்குள்ளே கண்ணதாசன் போவோம், போயிட்டு வீட்டை போவோம் என்று போகணுன்னு கண்ணதாசன் சொல்லி வரலாம். பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஒரு ஒன்று சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். சந்தித்து விட்டு சென்று விடு, ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருந்தேன், அதை பார்த்து விடுன்னு சொன்னோன்னா ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுக்கின்ற பொழுது ஒரு பாடல் பயிற்சியில் ஸ்ரீனிவாஸ் ஈடுபட்டு கொண்டிருப்பாராம். என்ன பாடல் சொன்னால், வாழ்க்கை என்றால் ஆயுதம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி அதை நினைத்து நிம்மதி நாடு என்று அருமையான பாடல் ஒன்று திரும்பி நினைக்கின்றேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற பழைய பாடல் ஒன்று, அருமையான பாடல். அந்த பாடல் படிக்க இவருடைய காதுக்கு கிட்டுமாம். கிட்டியவுடன் இவருக்குள்ள ஏதோ ஒரு அந்த திடீரென்று தானே ஒரு ஞானம் வருவது, ஒரு உத்வேகம் கொண்டு வந்துட்டு தான் மீண்டும் அந்த சின்னவசரை கண்டவுடன் தோளில் தட்டியபடி அந்த பாடலையே மீண்டும் பாடினாராம். உனக்கும் கீழே உள்ளவர்கள் கூடி அதை நீ திருமதி நாடு வாழ்க்கை என்றால் வேதனை பாடு பாடு. உடனே பட்டு படுக்கைகளை கீழே வைத்து விட்டு போயிட்டு அம்மா அம்மாட்ட கடமைகளை முடித்து விட்டு மீண்டும் வந்து சென்னையில் செட்டிலானவர் தான் சீனிவாசோடு. அதற்கு பிறகு எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் வெற்றி பாடல்களாக கவிஞர் வாலிக்கு இருந்தது என்பது நான் சொல்லக்கூடிய காரணம். என்னென்னு சொன்னால், சாட்டுக்களை அவர் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு முயற்சியிலிருந்து விடுபடவில்லை. நிச்சயமாக, அதாவது பல்வேறான தடைகள் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கின்றன. தன்னுடைய தந்தை தான், ஆனாலும் அவருடைய பெற்றோர்கள் ஒரு சிறந்தவர்கள். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் மகன் விரும்பியதை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களும் ஒரு உற்சாகத்தை அளித்திருக்கின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பெற்றோர்கள், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக ஊக்கம் அளித்துக் கொண்டே இருப்பார்கள். எங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருப்பது எங்களுடைய பொறுப்பு. நிச்சயமாக, என்னுடைய நண்பன் ஒருவர் இருக்கிறான். இப்பொழுது கணினித்துறை அறிமுகமான பிறகு நீங்கள் உங்களுடைய நண்பரை பற்றி பேசு. நண்பரை பற்றி தான் சொல்ல போகிறேன். கணினித்துறைகள் அறிமுகமான பிறகு அநேகமானவர்கள் வீட்டிலிருந்து தொழில் புரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கு. என்னுடைய நண்பன் வந்து நல்ல ஒரு கிராஃபிக் டிசைனர்,
அல்ல எடிட்டர் அல்லது திரைப்படங்கள் இப்படி யாழ்ப்பாணத்தில் வருகின்ற பல திரைப்படங்கள் பாடல்களை அவன் தான் எடிட் பண்ணுவது. அவ்வளோ நல்ல திறமை வாய்ந்தவன். அப்பொழுது அவன் சொல்லுவான்டா, அடே மச்சான் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் ஒரு மாதிரி இருக்குன்றான். ஏன்னு சொன்னால் வீட்டு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு விளங்கும், வந்து போகிறவங்க எல்லாமே என்ன அவங்க மகன் வீட்டுக்கு இருக்கிறான்னு போகிறத காணல, வேலைவெட்டி கிடைக்கலையோ எழுதி போடலையோ பதிகையிலையோ இதெல்லாம் கேட்குற பொழுது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வீட்டிலேருந்து ஆனால் நன்றாக உழைக்கலாம், ஒரு நாளிலே சொல்லி 10,000 15,000 சொல்லி படங்களை கொடுத்து பாடல்களை கொடுத்து டிசைன் கொடுத்து உழைப்பான். ஆனால் மற்றவருடைய பார்வையில் என்னவா இருக்கிறது, இவன் வீட்டுக்குள்ள இப்போ பார்த்தாலும் அதை பார்த்து கொண்டிருக்கான், என்ன செய்யலான், ஒரு வேலைவெட்டிக்கு போகிறோம் இல்லையா அழுது இல்லையா, அந்த மாதிரி சமூகத்தினுடைய அந்த கேலித்தனமான பேச்சுகளும் சமூகத்தின் மீதான தவறான பார்வையும் ஒருவனுடைய திறமையை முயற்சியையும் வழங்கடிக்கிற தன்மையை நாங்கள் அந்த கதையினுடைய பார்க்கலாம். இது கதை இல்ல, உண்மையிலே உண்மையான சம்பவம். இது உண்மையான சம்பவம். அதாவது பிறரின் நோக்கு, அதாவது அதான் உங்களுடைய நண்பருக்கு நடந்தது போலவே பலருக்கு பலருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கின்றது. நாங்கள் செய்யும் ஒரு விடயத்தினை பற்றி பிறர் விமர்சிப்பார்கள், ஆனால் அது நல்ல விமர்சனமாகவும் இருக்கலாம், எங்களுக்கு பிடிக்காததாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு வகையிலேயும் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கான வழியை நாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், பிறருக்காக நாங்கள் வாழக்கூடாது. எங்களுக்கு தெரியும் தானே எது சரியான வழி என்று, எங்களுக்கான முயற்சியை நாங்கள் எப்பொழுதும் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக. அதே போல் நிறைய பாடல்கள் எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறது. வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா இது அன்று அவர் தலைப்பில் பேசியிருந்தோம். அதே போல் வெற்றி கொடி கட்டு மலை விட்டும் வரை முட்டு என்று ஆரம்பிக்கிற படைய பாதிரி பட பாடல், அதே போல் சிவகாசி படத்தில் விஜயனுடைய வாடா பாடா தோழா பாடல்கள், இன்றைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு வந்தா பார்ப்போம் அப்படிலாம் சொல்றது வந்து நிறைய அந்த பாடலை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள விஜய் அவர்களுடைய சில என்றோ பாடல்கள் திரைப்படத்து முதல் வருகிற முதலாவது பாடல்கள் பல அருமையான கருத்துக்கள் போது இந்த பாடல்களாக இருக்கும். ரஜினிகாந்த் விஜயாவுடைய திரைப்படங்களில் அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து சொல்லுவார். விஜயம் பொதிந்திருக்கும், அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி கருத்தை வைத்து கொடுப்பார்கள். அது போல அந்த வெளியீட்டு விழாக்கள், இசை வெளியீட்டு விழாக்களில் அவர்களுடைய பேச்சு மக்களுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேணுமோ அவர்களுடைய அந்த பேச்சானது மிகவும் ஒரு கருத்து பொதிந்ததாக ஒரு ஆழமாக சிந்தித்து தான் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் அமைந்திருக்கும், பேச்சும் வெளிவரும். அதை பற்றி எல்லாம் கேட்கும் பொழுது நிஜமாக எங்களுக்கு தோன்றுமா இவ்வாறு வாழலாம் அப்படி என்று. எனவே தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை பக்கம் நாங்கள் வரலாம். எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, அடிப்படை பிரச்சனைகள், உரிமை பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு பிரச்சனைகள், எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கான பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 80 கால பகுதிகளில் இருந்தே இருக்கிறது. 30 வருடமாக எங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆயுத போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் ஆயுத போராட்டம் வந்து முழுமையான வெற்றியை தராமல் முக்காவாசியோடு மௌனித்தது பெரியொரு தமிழர்களுக்கான தோல்வியாக இருந்தது. அந்த முயற்சி வந்து வேறு வழியாக மேற்கொள்ளப்பட்டது, முயற்சி கைவிடப்படவில்லை. அரசியல்வாதிகளால், எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளினால், மக்களால் பல போராட்டங்கள் அகிஸ்த ரீதியாக காணப்பட்டது. காந்திஜியெல்லாம் அகிம்சையில் வெற்றி பெற்றிருவர், எனவே அதுபோல வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த முயற்சிகள் பல வேலைகளில் சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இன்னமும் தான் எங்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை. அதற்கான ஒரு முடிவாக தேர்தல்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலும் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் ஈட்டுதல் அல்லது மக்களுடைய பிரச்சனை இருந்தால்தான் நாங்கள் அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம், அரசியலை செய்யலாம், எனவே மக்களுடைய பிரச்சனைகள் அப்படியே இருக்கட்டும், அதை வெற்றி கொண்டு அரசியல் செய்வோம் என்று நினைக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கும் வரை எங்களுடைய பிரச்சனை தீரா பிரச்சனையாகவே இருக்கும். எனவே இயன்ற வரை இந்த முறையாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் கட்சிகள் சேர்ந்தவர்கள் தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட கொண்டு வருவதானது எதிர்கால சந்ததியினருக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனவே உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் நீங்கள் பிறந்த ஆண்டை பொறுத்தவரையில் அது எங்களுக்கு ஒரு கிட்ட 95ஆம் ஆண்டு வந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து பெரிதாக தெரிய வாய்ப்பு இல்லை. நான் அந்த 86 அந்த ஆண்டுகளில் பிறந்தபடியினால் ஓரளவு தெரியும் என்ன பிரச்சனை எங்களுக்கு நடந்திருக்கிறது. இன்றைக்குதான் உண்மையான வயது. வயதை பற்றிய கூறிய கருத்து மிகவும் ஒரு பொய்யானது என்பதை நான் அனுத்தரமாக கூறிக்கொள்ளுகின்றேன். அதாவது அவர் அந்த பிரச்சனையை அவர் அறிந்திருக்கின்றார், அது உண்மை. நிச்சயமாக. எனவே அந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பது உண்மையான ஒரு விஷயம். எனவே தமிழ் அரசியல்வாதிகள் அதை கவனத்தில் கொள்வார்கள். தீராத விடா முயற்சி, தோற்றுவிட்டோம் கேட்டு கேட்கும் தாராங்கள் இல்லைன்னு சொல்லி விடாம முயற்சி செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் ஒரு நாள் எங்களுடைய இனத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கும், அடுத்த சந்ததியை இன்னும் ஒரு முன்னேற்றகரமானதாக அமைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்தும் பேசலாம். இயற்கை மருத்துவம் என்ற பகுதியை பார்த்துவிட்டு வரலாம்.
இன்னைக்கு நாம இயற்கை மருத்துவம் பகுதியில் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆவாரை ஆவார்கை ஆவரை ஆவிரை ஏமபுட்பி மேகாரி ஆகுலி தலபோடம் என்ற வேறு பெயர்களிலும் அழைக்கலாம். இதன் தாவரவியல் பெயர் ஹாசியா அரிகுலடா ஆகும். இதை ஆங்கிலத்தில் ரினஸ் ஹாசியா என்றும் தெலுங்கில் தாங்கடி என்றும் மலையாளத்தில் ஆவரா என்றும் கன்னடத்தில் தாங்கடி கைடா என்றும் ஆவரா கைடா என்றும் சமஸ்கிருதத்தில் டெலபொட்டகம் என்றும் ஹிந்தி மற்றும் துலுக்கில் தர்வார் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆவாரை என்பது குத்து செடி இனத்தை சார்ந்தது. செடி இனத்தை சார்ந்தது என்றால் அது சுமார் 10 அடி உயரம் வரையும் மரம் போலவே இருக்கும். ஆனால் குத்து செடி இனம் என்றால் குறைந்தபட்சம் 1 அடி உயரமும் அதிகபட்சம் 5 அடி உயரமும் தான் இருக்கும். அதிலும் குத்து என்பது பல கிளைகள் இருக்காது. சுமார் 10 முதல் 30 கிளைகள் வேரிலிருந்து கிளம்பிய 1 கிளை 1 மண்டையாக இருக்கும். அம்மண்டையில் கிளைகள் இருக்காது. அதே போல கிளையில்லாமல் 10 முதல் 30 வரை குத்து குத்தாக செடிகள் இருப்பதையே குத்து செடி இனம் என்கிறோம். இந்த குத்து செடி இனத்தை சார்ந்ததுதான் இந்த ஆவாரை ஆகும். மஞ்சள் வர்ணப்பூவுடன் தங்கத்தட்டு போல காட்சியளிக்கும். இதன் இலை பூ பட்டை விதை பிசின் வேர் ஆகியவை மருந்துக்கு பயன்படுகிறது. ஆனால் பூ மட்டும் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. இதன் சுவை துவர்ப்பு ஆகும். ஆவாரம் பூவானது பல்வேறுபட்ட நோய்களை குணப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் நோய் உடலில் நோய் தடுப்பு மருந்தாகவும் கல்ப மருந்தாகவும் பயன்படும் மிக முக்கியமான பூவாகும். சித்தர்கள் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்பதுண்டோ காண்பதுண்டோ என்றார்கள். இதன் விளக்கம் சாராயம் பிராந்தி போன்ற போதை பழக்கத்தினால் உடலில் சோர்வு ஏற்பட்டு அதன் காரணமாக கல்லீரல் வீங்கியோ அல்லது கல்லீரல் பாதிப்போ ஏற்பட்டு இரத்தத்திலிருந்து பிரிக்கப்பட முடியவில்லை என்றால் ஆவாரம்பூவை காய வைத்து இடித்து சன்னமாக சலித்து 1/2 டீஸ்பூன் பவுடரை சுடுபாலில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சர்க்கரையை சேர்க்காமலும் சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் பாலில் சர்க்கரை சேர்த்தும் ஆவாரம்பூ பவுடரை நன்கு கலந்து குடிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து 21 நாள் அல்லது 48 நாள் சாப்பிட்டால் இரத்தத்திலிருந்து சாராயம் பிராந்தி போன்றவற்றில் ஏற்பட்ட நோய் நீங்கி உடல் பாதிப்பு நன்றாக அமையும். சர்க்கரை நோய் என்பது 4 வகைப்படும். அதில் 1 நீரில் சர்க்கரை நோய், 2 இரத்தத்தில் சர்க்கரை நோய், 3 பரம்பரை சர்க்கரை நோய், 4 கர்ப்பகால சர்க்கரை நோயாகும். இதில் நீரில் காணும் சர்க்கரைக்கும் இரத்தத்தில் காணும் சர்க்கரைக்கும் நோயின் காலம் நோயின் தன்மையாகவே வேறுபாடாக இருக்கும். நீரில் சர்க்கரை என்பது நாம் உணவை உண்டு 4 மணி நேரம் கழித்து உணவானது சிறுகுடலில் இருந்து கணப்பைக்கு வந்தடையும். ஆவாரை இலை பூ பட்டை வேர் வேர்பட்டை பிசின் விதை ஆகிய அனைத்து உறுப்புகளும் தனித்தனி மருத்துவ குணம் கொண்டதாகும். ஆவாறு என்றால் கல்லீரலுக்கு மருந்து என்றும் பொருளாகும். இயற்கை மருத்துவம் என்ற பகுதியை தொடர்ந்து வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து விடாமுயற்சி என்ற விடயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியுடையார் அகழ்ச்சி அடையார், அடிமையில் அடியடித்தால் அமையும் நகரும், எறும்பூர கற்குழியும் என்றெல்லாம் பல முன்னோர்களான பழமொழிகளை முதுமொழிகளை எங்களுக்காக நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காகவும் எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்காகவும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக மரபு மரபு வழியாக கடத்தி தந்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவது மிகவும் குறைவு. நிச்சயமாக, எனவே இவற்றை நாங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக அல்லது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொன்மொழியை நாங்கள் முயற்சி மூலமாக வாசித்தால் கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக சிப்பினை அமைத்துக் கொள்வது சாதகமாக அமையும். இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை பலருக்கு முயற்சி இல்லை, எடுத்துடனேயே எல்லாம் கைக்குள்ளே வர வேண்டும், அதுதான் அங்கும் அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் காசு வேணுமா, இந்த கையில் நிட்டு நகர கையில் இருக்கும், அப்படி என்ன விஷயத்திலும் உடனே கிடைக்க வேண்டும் என்று ஆசை. எல்லாமே எல்லாத்துக்குமான எல்லாவற்றுக்குமான விடையை ரெடிமேடாக எதிர்பார்க்கின்றனர். உழைப்பு இல்லாமல் ஊதியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற பாங்கில் இப்பொழுது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடின உழைப்பினால் வரப்படுகின்ற 1 ரூபாய் பணமும் நிச்சயமாக எங்களை சாதனையாக மகிழ்ச்சியையும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடியது. நாங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு அளிக்கும். நிச்சயமாக, எனவே ஒவ்வொருத்தரும் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும், விவசாயம் செய்கின்றவர்களை பாருங்கள், தோட்ட தொழிலாளர்களை பாருங்கள், கிடைத்தவுடனேயே ஒரு விதையை பாருங்கள். விதையை நாங்கள் மண்ணுக்குள் போடுகின்ற பொழுது அது கற்களுக்கிடையில் இருக்கிறதோ பெரிய பாறைகளுக்குள் இருக்கிறதோ அதெல்லாம் இல்லை, எல்லாவற்றையும் தாண்டி முளைத்து விருஷமாக வருகிறது என்று சொன்னால் அந்த முயற்சியை பாருங்கள். அதுதான் அந்த அதை போல நாங்களும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து விட்டு நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். எங்களுக்குள்ள எந்த நேரம் ஒவ்வொரு கணமும்
முடியும் முடியும் அதான் சொல்லுவார் திரைப்படத்தில், கஜினி திரைப்படத்தில் சூர்யா சொல்லுவார், என்னால் மட்டும்தான் முடியும் என்பது தலைக்கணம் ஆணவம், என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை. எனவே இந்த தன்னம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். இந்த தன்னம்பிக்கை மூலமாக விடாமுயற்சி மேற்கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக அவ்வாறான தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் அதாவது இந்த போன் வால்பேப்பர் மற்றும் நான் என்னுடைய வீட்டில் செய்வதற்கு என்னுடைய பெட்ரூம் சுவரில் ஐ கேன் டூ இட் அவ்வாறான ஒரு வாசகத்தை ஓட்ட கலர் பெயிண்டால நானே எழுதி வைக்கிறேன். அதாவது அவ்வாறான அந்த வாசகங்களை படிக்கும் போது எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு 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 நம்பிக்கை எங்கள் மீது எங்களுக்கான ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஒரு நிறைய புத்தகங்கள், பத்திரிகைகள், சஞ்சிகைகள், ஆக்கங்கள், அறிஞர்மாருடைய சாதனையாளர்களுடைய பின்புலங்கள் எப்படி எல்லாம் இதை சாதித்த எடுத்த உடனே எல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை. தொலைக்காட்சியெல்லாம் எடுத்த உடனே பெட்டியை போட்டாச்சு, அதுக்குள்ள கொண்டு வச்சாச்சு, கரண்ட் போட்டாச்சு, படமா, அப்படி இல்லை. எத்தனையோ ஆயிரம் முறைகள், எத்தனையோ ஆயிரம் வருடங்கள், எத்தனையோ வருடங்கள் வந்து அவர்கள் அதே வேலையாக மட்டுமே எழுதியிருப்பார்கள். நாங்கள் ஒரு வேலையை தருவீங்களோ அதுக்குள்ள ஆயிரத்தி வேலையை பார்த்து தான் நேரம் இருக்கிற நேரம் அந்த ஒரு வேலையை பார்ப்போம். அப்படி இல்லை, ஒரு மூணு தடவை தான் நாங்கள் முயற்சி செய்து பார்ப்போம். இதுக்கான கடைசியில் இது சரி வராது எழுந்து போறது தான் நாங்கள். எனக்கு நல்ல நியமம் இருக்கு, தியோடர் வெஸ்லி ஏதோட சொல்லி நாவல் ஆசிரியர் தன்னுடைய புத்தகங்களை வரலாற்று புத்தகம் எழுதினாராம். கிட்டத்தட்ட 27 முறை அந்த புத்தகங்களை எழுதினாராம். வாசித்து ஞாபகம், நேற்று இரவு தான் வாசித்தேன். 27 முறை எழுதினாராம். ஆனால் 27 முறைகளிலும் அந்த புத்தகம் விற்பனையாகவில்லை, படுதோல்வியை அடைந்தது. அதற்கு பிறகு 28வது முறை அவர் 91ஆம் ஆண்டு இறந்தார். இறப்பதற்கு முதல் 22 மில்லியன் பேர் அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறார்கள். அதற்கு இறந்த பிறகு முண்டைக்கு வரை 5 மில்லியன் புத்தகங்கள் விற்பனையாகி கொண்டிருக்கிறதாம் வருடம் ஒன்று. அப்போ யோசிப்பாங்க, 27 தடவையை முயற்சி செய்தபடியினால் அந்த புத்தகம் இன்றும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அவர் ஒன்றோ ரெண்டோ மூன்றோ சரி 5, 10, 15 தடவையில் விட்டிருந்தா கூட அவற்றை அவர் யாருமே தெரிஞ்சிருக்கிறார். எனவே 27வது என்ன சொல்ல வருகிறோம், வெற்றி அடையும் வரை அவர் தோண்டுவதற்காக ஒருவர் 10 அடியை தோண்டிவிட்டார், என்னடா ஒண்ணுமே இல்ல, வர மண்ணா வருது, விட்டுட்டு போயிடுவார். பின்னால பாரு, என்னடா பெரிய கிடங்கா இருக்கு, தோண்டி பார்ப்போம்னு தோண்டா 1 அடியிலோ 2 அடியிலோ இதான் வந்துடும். அப்ப நாங்கள் விட்டு செல்லுகின்ற சில இடங்கள் மற்றவர்களுக்கான சந்தர்ப்பமாக அமையும். என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு இடத்தில் ஆழ ஊன்றி எடுக்கணும். இந்த ஊடகங்களை பொறுத்து கொண்டாலும் ஊடகங்களிலும் அதுதான் உடையும். நாங்கள் ஊடகத்திற்கு வேலைக்கு வந்து விட்டோம் சொன்னாலும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கானதாக நாங்கள் உருவாக்கி செய்ய கடமைப்பட வேண்டும். எனக்கு பச்சையாக இருக்கு, நீங்கள் செய்றீங்களா, அன்றைக்கு நாங்கள் செய்றீங்களான்னு சந்தர்ப்பம் இன்னொரு கொடுக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை ஒருவர் சரிவர பயன்படுத்தி எங்களை விட அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்தி ஒரு படைப்பை வெளியிட்டு விட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் மாட்டார் என்றாலும் மற்றவர்கள் விட மாட்டார்கள். இல்லை, நீங்கள் தான் செய்ய வேண்டும், என்ன சம்பளம் என்றாலும் தாரம் என்ற அளவுக்கு வந்துவிடும். எனவே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடக்கூடாது. அதற்காக பிறருக்கு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது என்று இல்லை, எங்களுக்காக இருக்கும் சந்தர்ப்பத்தை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும். அதாவது அதை நாங்களே பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதனுடைய பயனையும் நாங்களே அடைந்து கொள்ளலாம். எனவே இந்த கதைகள், உதாரணங்கள், பழமொழிகள், பொன்மொழிகள், தனிநபரிலிருந்து சினிமா, விஞ்ஞானம், ஆராய்ச்சி, மருத்துவம் எல்லாம் நிறைய விடயங்கள் நாங்கள் போயிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் பற்றியும் இறுதியாக சொல்ல வேண்டும். மருத்துவம் என்றபடியினால் எத்தனையோ 2.5 கோடியை பாதிப்பை மக்கள் கடந்தாலும் ரஷ்யா தனது விடாமுயற்சியினால் சரியோ பிள்ளையோ ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுபோல எங்களுடைய ஜனாதிபதியின் விடாமுயற்சியினாலேயே இலங்கையில் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்களை நாங்கள் பின்தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை சிந்தனை அமைத்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோசனமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். விடாமுயற்சி தரப்பில் பல துறைகளை நாங்கள் எட்டி பார்த்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து இதுபோல் ஆதரவை நீங்கள் தீபந்திர கட்சியின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தாருங்கள். தொடர்ந்து உங்களை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்த பல நிகழ்ச்சிகளை தர தயாராக இருக்கிறோம். எனவே இது போன்ற மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்தோஷமாக நானும் கிறிஸ்துஜாவும் உங்களை சந்திக்கலாம் வடக்கு தீபம் நிகழ்ச்சியோடு. அதுவரையில் அன்புகளது வணக்கங்களோடு நாங்கள் விடைபெறலாம் நினைக்கிறோம். நிச்சயமாக உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழி கிறிஸ்துஜா, என்றும் உங்கள் அன்பின் பிரசாந்த். வணக்கம் நேர்களே.